வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நெருக்கடிகளை எதிர்நோக்கும் இலங்கையர்களுக்கு உதவ நியூசிலாந்து முன்வந்துள்ளதாக நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. நல்லாட்சி அரசாங்கத்தில் மைத்ரிபால சிறிசேன செய்த சூழ்ச்சியை தற்போது கோட்டாபய ராஜபக்சவும் செய்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. பங்களாதேஷ் மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய 30 கோடி அமெரிக்க டாலர் கடனை செலுத்துவதற்கான இலங்கைக்கான காலக்கெடு நீடிப்பு. பணத்தை அச்சிடவில்லை என்றால் அரச ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. 4 புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவிப்பு. நெருக்கடியினை தீர்த்து மக்களின் சுமையினை குறைக்க வேண்டியதே தற்போது மிக அவசியமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கருத்து. ஆதரவை பெறுவதற்காக ரணில் கூட்டமைப்பிடம் இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களை கூறலாம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கும் இலங்கையருக்கு உதவ நியூசிலாந்து முன்வந்துள்ளதாக நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர் நனயா மகுடா தெரிவித்துள்ளார். அதன்படி விவசாயிகளுக்கு உதவுவதற்காகவும் பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்களுக்கு உணவு வழங்குவதற்காகவும் $500,000 வழங்குவதாக நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. உலக உணவு திட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஆகியவற்றின் ஊடாக குறித்த நிதி உதவி வழங்கப்படும் என நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் இது இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான 30 வருட கால ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் என்றும் இந்த 30 வருட காலத்திற்குள் நியூசிலாந்து இலங்கைக்கு 25.07 மில்லியன் டாலர்களை அபிவிருத்தி திட்டங்களுக்காக உதவியாக வழங்கியுள்ளதாகவும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தில் மைத்ரிபால சிறிசேன செய்த சூழ்ச்சியினையே தற்போது கோட்டாபய ராஜபக்சவும் செய்துள்ளார் என மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயகி வாரானதொரு கருத்தினை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தாம் பிரதமர் பதவியிலிருந்து விலகியமைக்கான காரணங்கள் தொடர்பிலும் அழுத்தங்கள் தொடர்பிலும் பல உண்மைகளை வெளிப்படுத்த உள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்ததாக வெளியான கருத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஊடக சந்திப்பொன்றை நடத்தி பல்வேறு தகவல்களை அவர் வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாகவும் கடந்த காலங்களில் நடந்த சில விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் அது எதிர்கால அரசியலில் அவர் வெளியிடும் தகவல்கள் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இருக்க ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து பௌத்த மத தலைவர்கள் இலங்கை நெருக்கடி குறித்து எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளனர். நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண தேவையான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த தவறினால் புதிய பிரதமரும் மக்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேரிடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் விருப்பத்திற்கு செவிசாய்க்குமாறும் இல்லையில் சமீபத்திய சம்பவங்களைப் போல் ஜானையும் பெயரா ஏரியில் குளிக்க வேண்டி இருக்கும் எனவும் ரணில் விக்ரமசிங்கவிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பங்களாதேஷ் மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய 30 கோடி அமெரிக்க டாலர் கடனை செலுத்துவதற்கான இலங்கைக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து குறித்த காலக்கெடு நீடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அரசியல் பின்னடைவு என்பன சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்று மேலும் பல நிறுவனங்களிடம் கடனுக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றிடமிருந்து சாதகமான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி மின்சார கட்டணத்தை இந்த ஆண்டு அதிகரிக்காவிட்டால் இலங்கை மின்சார சபை சுமார் 250 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தினை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். பணத்தை அச்சிடுவது எனது கொள்கை இல்லை என்றாலும் பணத்தை அச்சிடவில்லை என்றால் அரச ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே பிரதமர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்தவர் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் அந்நிய செலாவணி இல்லை, அரசாங்கத்திற்கு வருமானமில்லை போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த ஆண்டு எமக்கு மிகவும் கடினமான ஆண்டு. தற்போதைய நிலையில் சுமார் $3 பில்லியன் வரை தேவைப்படுவதுடன் இதனை பெற்றுக்கொள்ளவே நான் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றேன். நாட்டில் வரிசைகளை இல்லாமல் செய்து சாதாரண இயல்பு வாழ்க்கையினை ஏற்படுத்துவதுடன் நடுத்தர வகுப்பு மக்களை முன்னேற்ற வேண்டும், உழைக்கும் மக்களின் வீடுகளுக்கு சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றார். 2015 ஆண்டும் பெரும் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிட்டாலும் அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செய்திருந்தோம். அதேபோல் தற்போதைய சவாலையும் ஏற்று மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நான் எதிர்பார்த்துள்ளதுடன் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாவிட்டாலும் இவற்றை செய்ய முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் அமைக்கப்படவுள்ள புதிய அமைச்சரவையில் ராஜபக்சேக்களுக்கு இடம் வழங்கப்பட மாட்டாது என செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி மஹிந்த ராஜபக்சே, சமல் ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே, பெசல் ராஜபக்சே ஆகியோர் சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே தொடர்ந்தும் செயற்பட உள்ள நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அமைச்சு பதவிகள் எதனையும் வகிக்க மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புதிய அரசாங்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்களிப்பினை கூறி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமையினை ஸ்திரப்படுத்தும் முயற்சியில் தம்முடன் இணைந்து பணியாற்றுமாறும் அவர் கடிதத்தின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் அமைச்சு பதவிகளை ஏற்க மாட்டோம் என சஜித் பிரேமதாசு தெரிவித்திருந்த நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய இடைக்கால அரசாங்கத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் 4 புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் வெளிவிவகார அமைச்சராகவும், தினேஷ் குணவர்தன பொது நிர்வாகம், உள்நாட்டு விவகாரங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பிரசன்ன ரணதுங்க நகர்ப்புற அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு வசதிகள் அமைச்சராகவும், எரிசக்தி அமைச்சராக காஞ்சன விஜயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை ஜனாதிபதியை பதவி விலக கோரியும் பொருட்களின் விலை உயர்வினை கண்டித்தும் புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் இன்று மதுரங்குடி நகரில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டா கோகோம், நாடு மீண்டும் கள்வர்களின் கையில், மக்களுக்கு ஏமாற்றம், போராட்டம் தொடரும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை அமைதி போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடியினை தீர்த்து அதன் மூலம் மக்களின் சுமையினை குறைக்க வேண்டியதே தற்போதைய சூழ்நிலையில் மிக அவசியமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் வன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவில் அமையும் அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கமாக அமையாது, மாறாக நாட்டினை காப்பாற்ற அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி இடைக்கால அரசாங்கம் ஒன்றாக இருக்கும் என்றார். நாட்டின் பொருளாதாரம் மோசமாகியுள்ள நிலையில் அந்நிய செலாவணி கையிருப்பு மிக குறைந்த நிலைக்கு சென்றதனால் அத்தியாவசிய பொருட்களின்றி மக்கள் தவிக்கின்றார்கள். ஆகையால் இந்த நெருக்கடியினை தீர்த்து மக்களின் சுமையினை குறைக்க வேண்டியது இன்றியமையாதது என்றும், அனைத்து கட்சிகளும் அரசாங்கத்தோடு இணைந்து மக்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியினை தீர்க்கும் என நம்புவதாகவும் கூறினார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சேக்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது இனப்பிரச்சனைகள் தொடர்பில் எந்தவித எண்ணமும் பிரதமரிடம் இல்லாத நிலையில் ஆதரவை பெறுவதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு ஏதாவது சொல்லலாம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களை 3 வேளையும் சாப்பிட வைப்பதும் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதும் தமது முதல் வேலை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெற்றுக் கொள்ள இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களை கூறலாம் என்பதனால் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை கூட்டமைப்பின் ஆதரவு இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தை முன்வைக்கக்கூடும் என்றாலும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதாக தெரிவித்து ஆதரவு தெரிவித்த போதும் எதுவுமே நடைபெறவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி இரவு நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும்.